ஹே ஹாய் டியூட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க சம மச்சவா இருக்கேன், நீங்களும் அங்க சம மச்சவா இருப்பீங்க நம்பிக்கையில. இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ள போக போறோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஹை ஹாவ் பீன் கில்லிங் ஸ்லைம்ஸ் ஃபார் 300 இயர்ஸ் அப்படின்ற அனிமி சீரிஸுடைய எபிசோட் 10ல இருந்து தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் குக்கிலக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஒரு லைக்கையும் போட்டு ஜெய் பாகுபலின்னு ஒரு கமெண்ட் அடிச்சு விட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். சோ வெல்கம் டு குக்கிலக்கு. லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? நம்மளுடைய குட்டி பசங்க ரெண்டு பேர் ஷால்ஷாவும் ஃபால்ஃபாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ரீசன் என்னன்னா, அந்த ஃபால்ஃபா பொண்ணு ஸ்லைமா மாறிட்டாங்க. சோ அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்காங்க. சோ அந்த சமயத்துல தான் நம்மளுடைய ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்காங்க. இந்த சமயத்துல தான் காப்பாத்தின சந்தோஷத்தோட வீட்டுக்கு வராங்க. சோ அந்த இடத்துல சிறிய நம்ம டவுன்ல போய் கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், தேவைப்படுற ஃபுட் எல்லாம் வாங்குவோம் அப்படின்னு போகிறப்போ ஒரு பெரிய இன்விடேஷன் மாதிரி ஒன்னு இருக்கிறத நோட்டீஸா பாக்குறாங்க. அந்த நோட்டீஸ் என்னன்னா, ஒரு அழகான மியூசிக்கான ஒரு கான்செப்ட் நோட்டீஸ். சோ அந்த மியூசிக் யார் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரேபிட் மாதிரி ஏர்ஸ் இருக்க ஒரு பொண்ணு ஒரு ராக் மியூசிக்க பண்றா. அந்த மியூசிக்க கேட்டோடனே நம்மளுடைய கோஸ்ட் ரோஸ்லி பறந்தே போயிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. நம்மளுடைய ப்ளூ டிராகன் இருக்கால அவளும் இந்த மியூசிக் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த பொண்ணு மியூசிக் பண்ண உடனே இருக்கிற எல்லாருமே இந்த மியூசிக் நல்லா இல்லைன்னு சொல்லி போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துடுறா. சோ அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போய் பாக்குறாங்க. அந்த பொண்ணு பாவம் சாப்பிடவே இல்லைங்க. சோ அதனால அவளுக்கு சாப்பிட எல்லாம் கொடுத்து, அவள் நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து சரி இங்க இருன்னு சொல்றாங்க. அவ மேக்கப் இல்லாம அழகா தான் இருக்கா, மேக்கப்போட தான் ரொம்ப அகோரமா இருக்கா போல இருக்கு. அவ ஒரு ரேபிட் கேளுங்க. அந்த பொண்ணு ரொம்பவே கியூட்டா இருக்கா. அவளுடைய ஒரே ஒரு பேஷன் மியூசிக் மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவகிட்ட நம்மளுடைய ஹீரோயின், உன்னோட பேஷன் மியூசிக் மட்டும் தான், நீ ஏன் ரொம்ப பெருசா போக மாட்ட அப்படின்னு கேக்குறா. நான் என்னுடைய மியூசிக்க நல்லாவே பண்றேன், ஆனா என்னுடைய மியூசிக் இங்க இருக்க நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டுது, எனக்கு என்னமோ நான் வேற ஒரு வேலையை தான் பாக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஹீரோயின், ஹே அப்படிலாம் சொல்லாத, உனக்கு மியூசிக் பிடிச்சா நீ அதை மட்டுமே பண்ணு, உனக்கு அதுல காசு வரலனாலும் கவலைப்படாத, உன்னால முடிஞ்ச அளவுக்கு அதுக்காக உழைச்சி பாரு, இல்லைன்னா உன்னுடைய பேஷன் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு ஏதாவது ஃபுட் வேணும்னா இது நம்ம வீடு இருக்கு, இங்கேயே நீ சாப்பிட்டுக்கோ, இங்கேயே நீ வாழு, இங்க நிறைய ரூம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றா. நீ கவலைப்படாத, நான் ரெண்ட் எல்லாம் கேட்க மாட்டேன், நீ ஜாலியா உன்னால முடிஞ்ச அளவுக்கு இங்க பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லுவோம். இந்த குட்டி பொண்ணு என்ன பண்றான், சரி நான் கண்டிப்பா நான் பண்றேன், நீங்க எல்லாம் எனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களா, அதனால உங்களுக்கு ஒரு பரிசா ஒரு பாட்டையும் பாடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை பாடுறா. அந்த பாட்டை அந்த குழந்தைங்களால கூட கேட்க முடியல, அப்படியே அழுகுற மாதிரி ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த பாட்டு ரொம்ப கொடூரமா இருக்கு. ஆனா இந்த சமயத்துல அந்த ப்ளூ டிராகன் இருக்கால அவ என்ன பண்றானா, நீ பாட்டை ரொம்ப மோசமா பாடுற, உனக்கு சரியா பிளே பண்ண தெரியல, உன்னோட கிட்டாரை கூட நான் பிளே பண்றேன் அப்படின்னு சொல்லி செம கியூட்டா பாட்டை பாடுற. இதை கேட்ட உடனே அந்த மியூசிக் பண்ற அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, நான் இந்த அளவுக்கு மொக்கையா பண்ணிருக்கேன், ஆனா ஒண்ணுமே தெரியாத இந்த மாதிரியான அமேச்சர்ஸ் எல்லாம் என்ன விட சூப்பரா பிளே பண்ணாங்களே எப்படி அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் மியூசிக்க மாத்தணும், என்னுடைய லிரிக்ஸ மாத்தணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப லைக்கா எந்த மாதிரி லிரிக்ஸ் கொடுக்கறானா, ரொம்பவே கான்பிடண்டா ரொம்பவே உணர்ச்சி வசமான ஒரு லிரிக்ஸா கொடுத்து பாட்டு பாடுற. எல்லாருமே உன்னோட லிரிக்ஸே வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. ஆனா இந்த சமயத்துல நம்ம ஹல்காரா இருக்கா பாரு, அவ அப்படியே முழுக்க முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியே அவளுடைய லிரிக்ஸ பண்றாங்க. பியூர்லி அட்வர்டைஸ்மெண்டாவோ ஒரு பிசினஸ் விமனாவோ இருக்கா. அவ ஆரம்பிக்கும் போதே அவளை அனுப்பிச்சு விட்டுடுறாங்க, உனக்கு இதுக்கு மேல உன்னை இங்க பாட விட்டனா நம்மளுடைய பாட்டு ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த குட்டி பசங்க ரெண்டு பேருமே பாட சொல்றாங்க. அந்த குட்டி பசங்க செம அழகா கியூட்டா பாடுறாங்க. என்னால முடிஞ்சா அவங்க எவ்வளவு கியூட்டா பாடி இருக்காங்கன்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவா போட பாக்குறேன். ரொம்ப கியூட்டா பண்ணுவாங்க, ரெண்டு பேருமே அழகா டான்ஸ் பண்ணிக்கிட்டே பாடுவாங்க, கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கும். சோ கடைசி செகண்டா அந்த கோஸ்ட் கேர்ள் ரோஸ்லி இருக்கால அவளை பாட சொல்றாங்க. அவ பாடுற பாட்டு ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு, எல்லார் மனசுமே கஷ்டமாகற மாதிரியான பாட்டா இருக்கு. சோ இதெல்லாம் கேட்டோடனே அந்த ராபிட் கேர்ள் என்ன பண்றானா, ஓகே நான் பாட்டு பாட போறேன், இங்க எல்லாரோட லிரிக்ஸையும் ஒன்னு சேர்த்து நான் ஒரு லிரிக்ஸா மாத்தி ஒரு அழகான சாங் மேக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான சாங்கையும் மேக் பண்றான். சோ நல்ல நேரமா இந்த நேரத்துல அந்த டெவில் குட்டி இருக்கால அவ அந்த வீட்டுக்கு வராங்க. ஏன்னா இன்னைக்கு எனக்கு லீவு, சோ நான் ஃபால்ஃபா கூடயும் ஷால்ஷா கூடயும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி வரவும் இந்த ராபிட் பொண்ணை பார்த்து இந்த பொண்ணியாரு அப்படின்னு கேட்கவும் அந்த இடத்துல நம்ம ஆசுஷா, இவன் நம்மளுடைய ஒரு நியூ கெஸ்ட், சோ இவன் இங்க அழகா பாட்டு பாடுவான்னு சொல்லவும் சரி நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராபிட் பொண்ணும் சொல்றாங்க. எனக்காக என்ன கடைசியா ஒரு வாட்டி என் பாட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லவும் நம்மளுடைய டெவில் குட்டியும் கவலைப்படாத கவலைப்படாத நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை கேட்க ஆரம்பிக்கிறா. அந்த
பாட்டு ரொம்பவே நல்லா இருக்கு. அதை கேட்டோன்னே டெவில் குட்டிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி நீ என்ன பண்றனா டைரக்டா எங்களுடைய டீமன் வேர்ல்ட்ல பாட்டு பாட போற அப்படின்னு சொல்லுவோம் அந்த ராபிட் பொண்ணு. சரி அந்த இடத்துல எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு 200 பேர் இருப்பாங்களான்னு கேட்டா, இல்ல இல்ல அவ்வளவு கம்மி இல்ல, ஒரு 20,000 பேர் தான் இருப்பாங்க. நீ அங்க வந்து பண்ணி இந்த பெரிய பெஸ்டிவல் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி இப்ப வேற வழியே இல்ல, நம்ம டெவில் குட்டியும் கூப்பிட்டுட்டா, அதனால இவங்க டீமன் வேர்ல்டுக்கு போறாங்க. சோ அந்த இடத்துல இவ பிளே பண்றதுக்காக ரொம்பவே பயப்படுறாங்க. எப்படி இவ்வளவு பேர் முன்னாடி பிளே பண்ண போறேன்னு தெரியாம பயந்துட்டு இருக்கா. அப்பதான் அந்த ப்ளூ டிராகன், நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ ரொம்ப அழகா பிராக்டிஸ் பண்ணிருக்க, கண்டிப்பா நீ செம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போற அப்படின்னு சொல்லவும், நம்மளுடைய லைக்காவும் ப்ளூ டிராகனும் இவளுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனும் கொடுத்துட்டு வழக்கம் போல இவங்க ரெண்டு பேரும் பழைய மாதிரி அடிச்சுக்கிறாங்க. அந்த ராபிட் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த ராபிட் பொண்ணுடைய பேரு குக்குங்க. அந்த பொண்ணு என்ன பண்றானா, அழகா சரி இவங்க எல்லாம் சொன்னதுனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு ஹோப்ப வச்சுக்கிட்டு அந்த பெஸ்டிவல்ல செமையா பாட்டையும் பாடி மியூசிக்கையும் பிளே பண்ணி கலக்கிட்டாங்க. இருக்கிற எல்லாருமே செமையா என்ஜாய் பண்ணிருக்காங்க. அவளுடைய பாட்டுடைய தீம் என்ன தெரியுமா, தேங்க்யூ தான். அவ யாருக்கு தேங்க்யூ பண்றா தெரியுமா, இந்த ஒரு அழகான குடும்பம், ஏதோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஏதோ ஆட்களா இருந்து ஒரு ஒன்னா அழகான ஒரு குடும்பமா இந்த கிரியேட் ஆன நம்ம ஆசுசா ஐசவாவுடைய குடும்பத்துக்காக ஒரு தேங்க்ஸ். இவங்களாலதான் இவ இந்த அளவுக்கு மோட்டிவேஷனாவும் இவ்வளவு சந்தோஷமாவும் அவளுடைய பேஷனை நோக்கி ஓட முடிஞ்சது அப்படின்றத புரிஞ்சுக்கிறா. அத தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ற விதமா மியூசிக்காலேயே அந்த முழு இடத்து மூலியமா தேங்க்ஸ் சொல்லியிருக்கா. சோ அதுக்கப்புறம் என்ன, நம்ம குக்குக்கு ஏகப்பட்ட வரவேற்பு, ஏகப்பட்ட கான்செப்டுக்கான நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சான்சஸும் கிடைச்சி அல்லது இப்ப அவன் நெக்ஸ்ட் பாட்டு பாட போறா. சோ இத கேட்ட உடனே நம்மளுடைய ப்ளூ டிராகன் என்ன பண்றா தெரியுமா, கடைசியா உன்னோட கிட்டார கூட நான் உனக்காக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன விஷயம் தெரியுமா, அவ அழகா ராக்ல பாட்டு பாடுறா. இவள ராக் பாடாதுன்னு சொல்லிட்டு இவ நல்லா ராக் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ஒரு விஷயத்த சொல்றா, இதுக்கு முன்னாடி நீ ராக் பண்ண அது யாருக்கும் பிடிக்கல, ஆனா இதுக்கப்புறம் நீ ராக்கும் பண்ணலாம், ஏன்னா நீ பாடினா அதை கேட்க அவ்வளவு பேர் இருக்காங்க, கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உன்னுடைய மியூசிக்கை விட்டுடாதன்னு ரொம்ப ஹாப்பியா பேசுறாங்க. அதை கேட்கும் போது இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அவளுடைய மியூசிக் பயணத்தை நோக்கி இந்த குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்த அந்த நினைவுகளோட அவளுடைய நெக்ஸ்ட் மியூசிக் பயணத்தை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டா. சோ இந்த சந்தோஷம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி நம்ம ஒரு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எல்ஸ் கேர்ள் இருக்கால ஹல்காரா, அவ என்ன பண்றானா, நான் ஒரு மஷ்ரூம் பார்ட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிசர்ச் பண்ணி நிறைய மஷ்ரூம்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு ஃபுட்டையும் மேக் பண்ணி தராங்க. ரொம்பவே ருசியாவும் பார்க்கவே அழகாவும் இருக்கு, அதை சாப்பிடும் போதே ரொம்ப டேஸ்டாவும் இருக்குங்க. சோ இப்போ நம்மளுடைய ஆசுஷா கேக்குறா, சரி இந்த மஷ்ரூம் என்னன்னு கேட்கவும் ஒவ்வொரு மஷ்ரூம் பத்தியும் அவ சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த மஷ்ரூம் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவ அப்படியே பேச்சுவார்த்தையில தெரியாம ஒரு பாய்சன் மஷ்ரூமையும் போட்டுட்டா. அப்பதான் அவ சொல்றா, இது ஒரு பாய்சன் மஷ்ரூம் சொல்லிட்டு, அடி பாவி என்னடி சொல்லிருக்க, இந்த பாய்சன் மஷ்ரூம் அடி என்ன சாப்பிட வச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஆசுஷா சொல்லிக்கிட்டே இருக்கா. சொல்லிட்டு இருக்கப்பவே ஆசுஷா சுருங்கி போயிட்டாங்க. அவ பாக்க ரொம்ப குட்டி பொண்ணாயிட்டா, செம கியூட்டாவும் இருக்கிறா, இருக்கிற எல்லாருமே நீங்க பாக்க செம கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய குழந்தைங்க கூட அம்மா நீங்க பாக்க ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா அப்படின்றாங்க. நம்ம ஹல்காரா இப்ப செம பயத்துல, என்ன மன்னிச்சிடுங்க என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு, நான் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன் உங்களை பழைய மாதிரி மாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்றதுக்காக வேகமா ஓடுறாங்க. இந்த சமயத்துல நம்மளோட லைக்கா ப்ளூ டிராகன் ஈவன் நம்மளுடைய ரெண்டு குட்டி குழந்தைங்க இருக்காங்கல்ல ஃபால்ஃபாவும் ஷால்ஷாவும், அவங்க ரெண்டு பேரும் கூட நம்மளுடைய ஆசுசா ஐசாவை குழந்தை மாதிரி மெயின்டைன் பண்றாங்க. எங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா தங்கச்சியா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் நாங்க ட்ரீட் பண்ணுவோம் சொல்லி அந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஈவன் நம்மளுடைய ஆசுஷாக்கு குடுக்கிற ஃபுட்டு கூட குழந்தைங்க ஃபுட்டு தாங்க குடுக்கறாங்க. எல்லாருமே நம்ம ஆசுஷா தலைய தடவி தடவி விடுறாங்க. அவ பாக்க ரொம்ப கியூட்டா அழகா இருக்கான்னு சொல்லிட்டு ஈவன் ரோஸ்லி இருக்கால அவ கூட என்ன பண்றானா, நம்மளுடைய ஆசுஷாவை ரொம்பவே லைக் பண்றா, அவ குழந்தை மாதிரி கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த சமயத்துல இவ இவ்வளவு கடுப்பா இருக்கால நம்ம ஆசுஷா, நம்மளோட ஹல்கார டைரக்டா சிரிச்சுக்கிட்டே வந்து, என்ன மன்னிச்சிருங்க எனக்கு வேற வழியே தெரியல, எனக்கு என்ன பண்ணாலும் உங்களை பழைய மாதிரி மாத்த எந்த வழியும் தெரியல அப்படின்னு சொல்றா. அப்போ வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆசுஷா ஆகியன் டெவில் குட்டிய சமன் பண்றா. அவ வந்த உடனே என்ன பண்றானா, நம்மளுடைய ஆசுஷாவை பார்த்தோன்னு, யார் இந்த அடுத்த சின்ன குட்டி குழந்தை, இவ பாக்க ஆசுஷா மாதிரியே இருக்காள், இவ ஒருவேளை ஆசுஷாவோட குழந்தையான்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சி விளையாடுறா. அது உண்மையிலேயே ஆசுஷா தாங்க. ஆசுஷா வேற லெவல் கடுப்பாகிறா. சரி நம்ம டீமன் வேர்ல்ட்ல ஏதாவது வழி இருக்கான்னு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் வேர்ல்டுக்கு போறாங்க. அங்க இவ ஆசுஷாவை குழந்தை மாதிரியே ட்ரீட் பண்றா. நம்மளுடைய ஃபால்ஃபாவும் ஷால்ஷாவும் நம்ம ஆசுஷா கூடயே வராங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம டீமன் வேர்ல்ட்ல ஆசுஷாவை பார்த்த டீமன் கிங் ஆசுஷாவை தூக்கி வச்சுக்கிட்டு விளையாடலாம் பாக்குறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, அது என்ன விஷயம் தெரியுமா, நீங்க ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த வேர்ல்டு ட்ரீக்கு மேல இருக்கிற டாப் ஃப்ளோர்ல தான் இதுக்கான மருந்து கிடைக்கும். சோ நீங்க அங்க போகணும், நீங்க அங்க எப்படியாச்சும் போனீங்கன்னா தான் உங்களுக்கு அங்க மருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டீமன்
டைமண்ட் கிங் டிவில் குட்டியுடைய ஒரு அசிஸ்டன்ட்டையும் அனுப்பி விடுறாங்க. சோ அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றாங்கன்னா, என்னுடைய சிஸ்டர் மட்டும் தனியா போக வேணாம், நானும் போறேன் அப்படின்னு சொல்லி இப்ப ரெண்டு அசிஸ்டன்டா சேர்ந்து போறாங்க. இந்த ட்ரிப் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபால்ஃபாவையும் ஷால்ஷாவையும் டிவில் குட்டி கிட்டே விட்டுட்டு அங்க இருந்து நம்மளுடைய ஹீரோயின் அந்த இடத்தை நோக்கி போறாங்க. போற அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒரு எலிவேட்டர்ஸாவே இருக்கு. சோ அந்த எலிவேட்டர்ல இவங்க ஏறி போறாங்க. அந்த எலிவேட்டர்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு. போற வழியெல்லாம் செம்மையா ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே போறாங்க. இந்த இடத்துல ரொம்ப டேஞ்சரஸ் ஆன அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும், வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் சொல்றாங்க. ஆனா அந்த வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் இவங்க கூட ரொம்பவே பெட்டா ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. ஏதாவது ஃபுட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூல நடக்கிற மாதிரி இருக்குங்க. இவங்க கொடுத்த பில்டப்புக்கு ஏத்த மாதிரியே இல்ல. இவங்களும் கஷ்டப்பட்டு ஒரு லெவல் ஃபுளோர் வரைக்கும் போயிட்டாங்க. இதுக்கு மேல போக முடியாது, லிப்ட்ல நம்ம நடந்துதான் போகணும். இதுக்கு மேல ரொம்ப டேஞ்சரஸ் ஆன பாத் நம்ம ஒன்னா நடந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளுடைய ஆசுசா என்ன பண்றனா, சரி நம்ம இந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடமா பார்த்து ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துறாங்க. சரி நான் அடுத்த நாள் காலையில போறாங்க. காடு மலை பாலைவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. அவங்கள நோக்கி அட்டாக் பண்ற ஒவ்வொரு வைல்ட் அனிமல்ஸையும் அடிச்சு தம்சம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜா போறாங்க. மேல போய் அந்த 107th ஃப்ளோருக்கு போனதுக்கு அப்புறம் அழகான மேகங்களோட சூரியன் உதிக்கிறத ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்களா அக்கா தங்கச்சிங்க, அவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு நம்ம சின்ன வயசுலயே வந்திருக்கோம், ஸ்கூல் ட்ரிப்பா வந்திருக்கோம். ஆனா நம்ம இவ்வளவு தூரம் வந்ததே கிடையாது, முதல் டைம் வரும், நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு இது ஒரு ரிலீவ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி அங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் எங்க இருக்குமோ அங்க போறாங்க. போனதுக்கு அப்புறம் ஓகே இந்த ப்ராப்ளம் தானே, இதுக்கான மருந்து என் கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாக்குறாங்க. அங்க யார் தெரியுமா வர, நம்மளுடைய ஆசுஷாக்கு ஹெல்ப் பண்ணால ஒரு பொண்ணு விச்சு அனல், அவ அங்க இருக்காங்க. அவ டைரக்டா வந்து இங்க மெடிசன்ஸ் குடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஹே அனல் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்மளுடைய ஆசுஷா கேக்கவும், இவளுக்கு ஒண்ணுமே புரியல அந்த அனல் பொண்ணுக்கு. அவ என்ன பண்றனா, நீங்க தான் விச் ஆஃப் த ஐலண்டா, நீங்க என்ன சுருங்கி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் நம்மளுடைய அனல் கிட்ட நம்மளுடைய ஆசுஷா, சரி நான் சுருங்கி போனது இருக்கட்டும், நீ எப்படி இவ்வளவு வேகமா இங்க வந்தேன்னு கேக்கவும், நான் டிராகன் மூலமா டைரக்டா பறந்தே வந்துட்டேன்னு சொல்ற. உடனே நம்மளுடைய ஆசுஷா செம்ம கடுப்பாவரா, சரி அந்த மெடிசனையும் அந்த இடத்துல இருந்து வாங்கிட்டு நம்ம டீமன் கிங் கிட்ட கேக்குறா. ஹே டீமன் கிங், உனக்கு தெரியும் தானே இந்த இடத்துக்கு டைரக்டா டிராகன்ஸ் மூலமாவே பறந்து வந்துடலான்னு, எங்களை எதுக்கு நடந்து போக வச்சு அப்படின்னு கேட்கவும், இல்ல நான் இதை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்க்கவே ரொம்பவே ஃபன்னாவும் இருக்கு. சோ இந்த சமயத்துல அந்த டீமன் கிங் என்ன பண்றான்னா, நம்மளுடைய ஹீரோயின சரி இங்கே சாப்பிட்டுடுங்க, சாப்பிட்டு நீங்க இங்கே பெருசாக பாருங்க அப்படின்னு சொல்றா. சோ நம்மளுடைய ஹீரோயினும் அதை சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட செகண்டே அவ டப்புன்னு வளர ஆரம்பிக்கிறா. அவளுக்கு அவளுடைய டிரெஸ்ஸஸ் கூட பத்த மாட்டுது. சோ என்ன பண்றான்னா, டக்குன்னு ஒரு டிரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு டைரக்டா வாங்க எல்லாருமே ஒரு ஹாட் ஸ்பிரிங் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் ஸ்பிரிங் பண்றாங்க. சோ இந்த இடத்துல டீமன் கிங் யார் கூடவும் ஒன்னா சேர்ந்து ஹாட் ஸ்பிரிங் போகாததுனால ரொம்பவே வெக்கப்படுறா. ஆனா நம்மளுடைய ஆசுஷா ஒரு விஷயத்த சொல்றா, நீ கவலைப்படாத, இந்த இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம், நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலியோடைய ஃபீலோட அவங்க என்ஜாய் பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த குளியலையும் முடிச்சுட்டு டைரக்டா அவங்க வீட்டுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலையா நம்மளுடைய ஆசுஷா இப்போ வளர்ந்துருவோம் செஞ்சுட்டா. சோ இவளோட லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் குக்கிலேக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜெய் பகுபலி, பாய் பாய்.